இப்ப கொஞ்ச நாளாவே யாரை பார்த்தாலும் ஹே தீபாவளிக்கு பஸ் புக் பண்ணிட்டியா, ஆமா நீ எப்படி போக போற, ஓ ஸ்பெஷல் பஸ்ல புக் பண்ணி போறியா, இந்த மாதிரிதான் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க. சரி நம்மளும் புக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கவர்மெண்ட் பஸ் ஃபுல்லாமே புக் ஆயிடுச்சு. பிரைவேட் பஸ்ல பார்த்தா நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு காஸ்ட்டுமே இருக்கு. சரி இவங்கெல்லாம் எப்படி கம்மியான ப்ரைஸ்ல முன்னாடியே புக் பண்றாங்க, நம்ம எப்படி தான் அதை புக் பண்றது அப்படின்றதா இந்த வீடியோவில் பார்க்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நார்மலா நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு எஸ்இடிசி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் டிஎன்எஸ்டிசி அப்படின்ற காமிக்கும். இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க எந்த ஊருக்கு போறீங்க, எந்த ஊருக்கு ரிட்டர்ன் வருவீங்க, எப்ப கிளம்புவீங்க, எப்ப திரும்பி வருவீங்க, டைம் என்ன, நீங்கள் சில்ட்ரனா இல்லை மேலா ஃபீமேலா அப்படின்னு நிறைய டீடைல்ஸ் வந்து கேட்கும். இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதிரா கிராக்கர்ஸில் பட்டாசுகளை 70% டிஸ்கவுண்டில் சிவகாசி விலையிலேயே தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாங்களாம். வேணுங்கிறவங்க அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ளே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த வருஷ தீபாவளியை ஆதிரா கிராக்கர்ஸோட கொண்டாடுவோம். சைடில் இ டிக்கெட் லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். நம்ம இது வரைக்கும் லாகின் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம லாகின் ஐடி கொடுக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணல அப்படின்போது கீழே கிரியேட் அ நியூ அக்கௌண்ட் காமிக்கும். அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதில் போயிட்டு நம்ம நேமு, நம்ம பாஸ்வேர்டு, நம்ம மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடணும். இது கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நார்மல் பேஜுக்கு வரணும். இப்போது நம்ம புக் பண்ணுற பேஜுக்கு வந்துடுவோம். இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த தேதியில் கிளம்புறோம் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டைமிங்னு ஒன்று இருக்கும், அதாவது எந்த டைமிங்கில் பஸ் இருந்தாலும் நம்ம போகிறோம் அப்படின்னா அது எனி டைம்னு கொடுத்துக்கலாம். இதே காலையில் 12 மணிக்குள்ளே நான் போயாகணும் அப்படின்னா அதுக்குள்ளே பஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மதியானத்துலேருந்து நைட்டுக்குள்ளே நான் போவேன் அப்படின்னா அதுக்குள்ள ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லை நைட்லேருந்து அடுத்த நாள் காலையில் போனால் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு எந்த டைம் நம்ம போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன இருக்கும்னா ஆல் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிளாஸஸ் இருக்கும். இதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும், ஓ இது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஃபீச்சர் இருக்குது, அதனால தான் இது போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்றதா தெரியாது. நார்மலாக ஸ்லீப்பர்லாம் நம்மளுக்கு தெரியும் படுத்துட்டு போகிற பஸ்ஸு அப்படின்னு. அது மாதிரி சீட்டர் அப்படின்னா ஒன்று உட்காந்துட்டு போகிற பஸ்ஸு ஆர்டினரியாக இருக்கும், இல்லைனா புஷ் பேக்னா நம்ம வந்து சாஞ்சிட்டு போகிற பஸ் மாதிரி இருக்கும். இதுலேயே கிளாசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளாசிக் அப்படின்னா என்னென்னா இது நார்மலாக சீட்டர் தான், அதாவது புஷ் பேக் இருக்கிற பஸ் தான், ஆனால் இது கூட பாத்ரூமும் அட்டாச் ஆகிருக்கும், அதான் வந்து கிளாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏசி ஸ்லீப்பராக இருந்துச்சுன்னா ஏசி அட்டாச்சாக இருக்கும். ஸ்லீப்பர் கம் சீட்டர் அப்படின்னா ஸ்லீப்பரும் இருக்கும் சீட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஏன் ஒரு பஸ்ஸில் ஒரு சார்ஜ் இருக்குது, இன்னொரு பஸ்ஸில் ஒரு சார்ஜ் இருக்குது, அதில் ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு. இன்னுமே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கிறனால தான் ஒரு பஸ்ஸுக்கும் இன்னொரு பஸ்ஸுக்கும் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. நார்மலாகவே ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தேனி இடைவேளையில் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து இந்த ஆட் கார்ட்ஸ் வைக்கிறேன், அதை போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் இப்போ ஆல் கிளாஸஸ் அப்படின்றது என்னென்னா நார்மலாக சீட்டரு, ஸ்லீப்பரு, ஏசி, நான் ஏசி, கிளாசிக் இது எல்லாமே காமிக்கும். மொத்தமாக ஓவராலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஐ மீன் எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கும். இதே நம்மளுக்கு சீட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா சீட்டர் மட்டும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்லீப்பர் மட்டும் வேணும், இல்லை கிளாசிக் மட்டும் வேணும்னா அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம டைப் பண்ணோம்னா அதுக்கான சீட்ஸ் அவைலபிள் வந்து நம்மளுக்கு காமிக்கும். அதை நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம என்னைக்கு போகிறோம், நம்ம பேர் என்ன, எந்த ஊருக்கு போகிறோம், எந்த டைமிங்கில் போகிறோம், நம்ம என்ன புக் பண்ணியிருக்கோம், ஸ்லீப்பரா சீட்டரா அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது அப்படின்றத எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் இதில் புக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நாமளா பஸ்ஸில் வந்து என்னென்ன சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத இதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் எந்தெந்த சீட் புக்காக இருக்குது, அதில் மேல் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் டபுள்யூ அப்படின்னு இருக்கும், அப்படின்னா என்னென்னா விண்டோ சீட் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ஏ அப்படின்னு இருக்கும், அதாவது விண்டோ சீட்க்கு பக்கத்தில் சீட், அதாவது வந்து ஏல் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டோ சீட்டா இல்லை ஏல் சீட்டா அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. இந்த சீட்லாம் நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் சைடில் ஐடி ப்ரூஃப் கேட்கும். இந்த ஐடி வந்து உங்களோட ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ இல்லை ரேஷன் கார்டோ ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கேட்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இது நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் எப்படி கொடுக்குறீங்க, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெட் பேங்கிங்கா, இல்லை யூபிஐயா அப்படின்ற மாதிரி கேட்கும். இதில் உங்களுக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த முறையில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டிக்கெட் புக் ஆயிரும். புக் ஆனதுக்கப்புறம் மறக்காமல் இந்த புக்கானதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே சமயம் இது ஒரு பிரிண்ட் அவுட்டு போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பஸ்ஸில் வந்து டிரைவர்ஸ் பிரிண்ட் அவுட் வந்து கேட்குறாங்க, அதனால் பிரிண்ட் அவுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா எப்போ பஸ் புக் பண்ண பார்த்தாலுமே ஃபுல்லாகவே டிக்கெட் ஃபுல் அப்படின்னு வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா நாமளா ஃபங்க்ஷன் டைமுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாருமே புக் பண்ணிடுறாங்க. சரி நம்ம 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடலாம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் புக் பண்ண முடியாது. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் புக் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் பொங்கலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்பெஷல் பஸ் இப்போ விட போகிறாங்க, அதுவும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பஸ் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக போய் நீங்கள் பஸ் புக் பண்ணலாம். டாடா பை பை.